அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் குயோரா. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் இலக்கண நூல்களும் அவற்றின் ஆசிரியர் பெயர்களும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் ஆகிய இரண்டையும் கூறும் நூல்கள் நன்னூல், அதன் ஆசிரியர் பவணந்தி முனிவர். நேமிநாதம், அதன் ஆசிரியர் குணவீர பண்டிதர். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம் ஆகிய மூன்று இலக்கணங்களையும் கூறும் நூல் தொல்காப்பியம், அதன் ஆசிரியர் தொல்காப்பியர். ஐந்து இலக்கணங்களையும் ஒரு சேர கூறும் இலக்கண நூல்கள் வீர சோழியம், ஆசிரியர் புத்தமித்திரர். இலக்கண விளக்கம், ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். தொன்னூல் விளக்கம், ஆசிரியர் வீரமாமுனிவர். சுவாமிநாதம், ஆசிரியர் சுவாமி கவிராயர். அறுவகை இலக்கணம், ஆசிரியர் தண்டபாணி சுவாமிகள். முத்துவீரியம், ஆசிரியர் முத்துவீர உபாத்தியாயர். இந்த இலக்கண நூல்கள் அனைத்தும் ஐந்து இலக்கணங்களையும் கூறுகின்றன. பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்களை பார்ப்போம். இறையனார் கலவியல், ஆசிரியர் இறையனார். நம்பி அகப்பொருள், ஆசிரியர் நாற்கவிராச நம்பி. மாறன் அகப்பொருள், ஆசிரியர் குறுகை பெருமாள். மேலும் பொருள் இலக்கணத்தில் புறப்பொருள் இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை, அதன் ஆசிரியர் ஐயனாரிதனார். யாப்பருங்கலம், ஆசிரியர் அமிர்தசாகரர். யாப்பருங்கல காரிகை, ஆசிரியர் அமிர்தசாகரர். இவ்விரண்டு நூல்களும் யாப்பிலக்கணத்தை பற்றி கூறுகின்றன. அடுத்து தண்டியலங்காரம், ஆசிரியர் தண்டி. மாறன் அலங்காரம், ஆசிரியர் குறுகை பெருமாள். இவை இரண்டும் அணி இலக்கணத்தை பற்றி கூறுகின்றன. வெண்பா பாட்டியல், ஆசிரியர் குணவீர பண்டிதர். இலக்கண விளக்கப்பாட்டியல், ஆசிரியர் தியாகராச தேசிகர் ஆகிய நூல்கள் பாட்டியல் இலக்கணத்தை கூறுகின்றன. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கற்றதை கற்பிப்போம், காலம் முழுவதும் கற்போம். நன்றி.